புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்க்கை மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, இந்த கால் பெருவிரல் ரேகை அப்படின்னு சொல்லும்போது அத்தனோட ரேகையை வச்சு எப்படி சுவாமிஜி ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் நிர்ணயிக்க முடியும்? கண்டிப்பாக முடியும். இப்போ எப்படி வந்து நம்ம கைரேகை பார்த்து சொல்கிறோமோ அது மாதிரி இந்த கால் பெருவிரல் ரேகைன்னு நான் ஏற்கனவே நிறைய டைம் அதை பற்றி பேசுகிற போதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு விதமான கோடுகள் தான் இருக்கும். 240 வகையான கோடுகள், 240 வகையான கோடுகள் உள்ள அதில் இருக்குது நமக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கோடுகள் இருந்தால் அதே கோடு எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி கோடுகள் மாறுபட்டு வரும். அந்த உள்ளே வரக்கூடிய லைன்ஸ் நம்ம சொல்கிறோம். ₹1 காயின் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த கால் ரேகையினுடைய அளவு சைஸே இருக்குது. அதாவது அதில் வந்து முகங்கள் நம்ம சொல்கிறோம், அதில் தான் கோடுகளை சொல்கிறோம், அதெல்லாம் நாடிகளை சொல்கிறோம். இந்த மாதிரி பல வகையான கோடுகள், முகம், நாடி, இந்த மூணையும் கால்குலேட் பண்ணுன்னா ஒரு மனிதனுடைய லைஃப்பை தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும். ஓகே சுவாமிஜி, இந்த 240 வகையான கோடுகள் அப்படின்னு சொன்னீங்க, அதை குறித்து ஒரு விளக்கம் கொடுங்களேன். ரொம்ப நிறையா பேசணும். அது 240 கோடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வில்வக்கோடு அப்படின்னா ஒரு கோடுகள் வருதுல. இது எல்லாமே பேர் வந்து இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் இது நான் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு கோடுகளும் அனலைஸ் பண்ணி அதுக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் இது. வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, கத்திரிக்கோடு, இது மாதிரி கோடுகளை பொறுத்த வரைக்கும் 240 வகையான கோடுகள் சொன்னாலும் புரியாது. என்னென்னா இப்போ நம்ம கை ரேகை எடுக்கிறோம், டாக்குமெண்ட்டுக்கு எடுக்கிறோம், அது மாதிரி அந்த ரேகையை வச்சு பார்த்தோம்னா என்ன லைன் மட்டும்தான் தெரியும், அதுக்கு உள்ளே வரக்கூடிய கோடுகள் மட்டும்தான் தெரியும். அந்த கோடுகளை வச்சு தான் மனிதனுடைய லைஃப்பை சொல்லணும். அந்த லைஃப்பை சொல்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரிசர்ச் பண்ணினதுனால அந்த கோடுகள் பலாயிரக்கணக்கான மனிதர்கள் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டே ரிசர்ச்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய 22, 23 வயதிலேயே ரிசர்ச் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே பண்ணிகிட்ருக்கேன். இது கோடுகளை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த கோடுகளில் தான் மனிதனுடைய லைஃப் அடங்கியிருக்குன்னு சொல்கிறேன். இந்த கோடுகளுக்கு மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய நாடிகளுக்கு சம்பந்தம் உண்டு. இப்போ எப்படி வந்து உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகள் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணது அக்குபஞ்சர்னு சொல்லுவாங்க, அந்த வைத்திய முறையில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சுளுக்கு பட்டாவே பார்த்திங்கன்னா அந்த நாடியை கண்ட்ரோல் பண்ணி தான் அதை வந்து சுளுக்கு எடுப்பேன், அந்த ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுவாங்க. அது அந்த காலத்தில் அது ஒரு மசாஜுமாக வச்சுருந்தாங்க. இந்த நாடிகளுக்கும் இந்த கோடுகளுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சம்மந்தங்கள் உண்டு. இந்த நாடி முகங்கிறது பார்த்திங்கன்னா அமைப்பு, இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத கஜ முகம், கோமுகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கோடுகளை சொன்னால் புரியாது, ஆனால் அந்த கோடுகளை வச்சு தான் லைஃப்பை நிர்ணயிக்க முடியும். அந்த லைஃப் நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அத்தனை வகையான கோடுகளில் பலம் பலவீனத்தை அனலைஸ் பண்ணி அது தீர்வை கொடுக்க முடியும், தெரியப்படுத்த முடியும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறதே உங்களுடைய ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, உங்களை பற்றின விஷயங்கள் நான் சொல்கிற சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதான் அந்த கோடுகள் மகத்துவம். நிச்சயமா சுவாமிஜி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து கை ரேகை குறித்து ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு இந்த கால் ரேகை, அதுவும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை எடுத்துக்கணும், இதில் நம்ம ரிசர்ச் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போ வந்தது? இல்லை, நான் அந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணணும்னு எண்ணமெல்லாம் எனக்கு ரேகையின் அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த கால் ரேகைங்கிறத விட எனக்கு பைரவர் தான். எனக்கு பைரவர் உள்ளே வந்ததுனால தான் முழு சக்தியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது முதல் அங்கமே கால் தான். அந்த காலில் இருக்கக்கூடியது நம்ம அடி எடுத்து வைக்கிற போது பார்த்திங்கன்னா அந்த கால் பெருவரில் தான் அடி எடுத்து வைக்கிறோம். அதில் அவ்வளோ பெரிய மகத்துவம் இருந்ததுக்கு காரணம் அந்த பைரவருடைய சக்தியால் தான் நான் இதை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இது இன்றைக்கி நான் ஒரு நாள் இதை எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் என்னுடைய அரியா வயதில், சின்ன வயதிலிருந்து பைரவர் மேலே ஒரு பற்றுதல் வர ஆரம்பித்து அந்த பைரவருடைய பற்றுதலில் தான் இந்த கால் ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ண அவங்க கொடுத்த ஒரு உந்துதல் தான். அந்த உந்துதலில் தான் இந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சிகள் பண்ணி பலாயிரம் மனிதர்கள் சந்திச்சு இன்றைக்கி இல்லை நேரத்தில் 18 வருடம் முடிஞ்சிருச்சு. 18 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 18 வருடங்களில் பலவிதமான மனிதர்களையும் பலவிதமான நோய்களையும் பலவிதமான மனவேதனைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து கொடுக்கானா அதுக்கு முழுக்க காரணம் பைரவர் தான். நான் இதை எடுத்து ஒரு விஷயத்தை நான் எடுத்து ஓடுறேன்னு சொல்ல முடியாது. இது அவன் ஏதோ ஒரு உந்துதல் அவன் கொடுக்குறான். அது முழுக்க அந்த பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி எல்லாமே அவனுக்கு தான் போய் சேரும். நிச்சயமா சுவாமிஜி. இப்போ மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது அவன் குழந்தை பருவம் முதல் முதுமை பருவம் வரை ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமாக நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? அதற்கு உரித்தான ரேகை மூலிகைகள் வந்து கால்ல மாறிட்டே வருமா இல்ல அப்படியே தான் இருக்குமா ஸ்டாட்டிக்கா இருக்குமா? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மூணு விதமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரிக்கப்பட்டதான். அது ஜாதகமா இருந்தாலும் சரி, கைராகியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ரேகையா இருந்தாலும் சரி, மூணு விதமா வாழ்க்கை எப்ப பிரிக்கப்படுது, எந்தெந்த வயதுல பிரிக்கப்படுதுன்னா 1லிருந்து 20 வரைக்கும் ஒரு நிலை, 20 to 40 ஒரு நிலை, 40 to 60 ஒரு நிலை, 1 to 20 வரைக்கும் அரியா வயதுன்னு தான் சொல்றான். 20 to 40 வாழ்க்கையினுடைய அடியெடுத்து வைக்கக்கூடிய வயது, 40 to 60 வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வயது. அதாவது ஒரு 1லிருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரியா வயது, நம்ம எதையுமே அதில் வந்து தெரியாது, ஒன்றும் பண்ணவே மாட்டோம். 20 to 40 பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையை அவனுடைய நிலைப்பாடுகளை அவன் நிலச்சி நிற்கக்கூடிய வயது 20 to 40. 40 to 60 பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்பம், அவனுடைய நிலை, அவனுடைய சார்ந்து எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து அவன் எடுத்து நிறுத்தக்கூடியதான். மூணு விதமாக பிரிக்கப்படுறது. இந்த மூணு விதமாக பிரிக்கப்படுற போது இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தை 3 மாதங்கள் ஆகிட்டு அந்த ராகி பார்க்கலாம். இந்த கோடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வரக்கூடிய கோடுகள் பலம் பலவீனம் தான் ஆகும். உள்ளே வரக்கூடிய கோடுகள் மெயின் கோடுகள்னு இருக்குது. அதாவது மெயின் கோடு மீன்ஸ் நான் சொல்கிறது இந்த கைராகியில் பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இது ஆயில் ரேகை. அந்த ஆயில் ரேகைங்கிறது பார்த்திங்கன்னா இது நிர்ணயிக்கப்பட்டது, அது அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அந்த கோடுகள் அந்த ரேகை வளர்கிறதோ அல்லது அழியிறதோ அந்த மாதிரி கிடையாது. ஆனால் கை ரேகையே பார்த்திங்கன்னா 8 வருஷத்துக்கு இருக்க கை சட்டையோடு மாறுன்னு சொல்லுவாங்க. உள்ளே வரக்கூடிய சில கோடுகள் சில நிலைகள்லாம் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கால் பெருவல் ரேகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி எடுக்கிறோமோ அதே தான். அந்த கோடுகள் பலம் பலவீனத்தை வச்சு தான் அது ரிசர்ச், அதனுடைய அமைப்பை வச்சு தான் ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். இந்த கால் பெருவல் ரேகைங்கிறது ஒரு மகத்துவம், அற்புதமான ஒரு கலை. இந்த கலைங்கிறது வந்து அந்த ரேகை ₹1 என்ன அளவு இருக்கோ அந்த காயினால தான் இந்த கால் பெருவல் ரேகை இந்த இடம் இருக்கும். அதுக்குள்ளே வச்சு ஒரு லைஃபை சொல்கிற போது அது எல்லாமே முழுக்க அந்த இறைவன் பைரவருடைய அருள் தான், பைரவருடைய சக்தி தான். இந்த கால் ரேகை வச்சோம்னா ஒரு மனிதன் மாறுமா அப்படின்னா அந்த கோடுகளுடைய பலம் பலவீனத்தை வச்சு தான் வாழ்க்கை நிர்ணயிக்க முடியும். 100% கோடுகள் மாறாது, ஆனால் இதனுடைய நிலைப்பாடுகள் பலம் அப்படிங்கிறது சரியா இருக்கும். சுவாமிஜி, ஜாதகம் ஜோதிடம் அப்படின்னு எடுத்தாலே முக்கியமாக எல்லார் மனதிலும் பயத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை கர்மா. அந்த கர்மா கால் பெருவிரல் ரேகை கணித்து சொல்லுமா? இருக்கிறது என்னவோ அது அப்படியே சொல்லிடும். கர்மா இருந்தால் கர்மா இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு உதாரணங்கள் வந்து கர்மாங்கிறது என்ன, ஒரு இழப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த கர்மான்னு சொல்கிறோம். கெட்ட செயல், கெட்ட காரியங்கள் வீட்டில் நடந்தால் அது கர்மான்னு சொல்கிறோம். கெட்ட காரியங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு இழப்பு. ஒரு நல்ல விதமான ஒரு வயதாகி இழக்கிறது, வயது முதிர்ந்து கடையில் அந்த கிராமத்தில் சொல்கிற மாதிரி வந்து அந்த ஒரு 80-90 வயது ஆகி இறக்கிறது வந்து அது வந்து முதுமையான இயற்கையான இறப்பு. கர்மா ஒரு ஜாதகத்தில் வலுத்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதில் இழக்க வச்சிரும். அதே மாதிரி அந்த கர்மா வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தை பாக்கியம் தடைபட்டு போயிடும். கண்டிப்பாக இந்த கால் ராகியை பொறுத்த வரைக்கும் நான் 3 விஷயங்கள் தெளிவுபடுத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கை அபிவிருத்தி ஸ்தானம், அதாவது இப்போ நம்ம அப்பா செஞ்ச கர்மா, தாத்தா செஞ்ச கர்மான்னு சொல்லுவாங்க. அப்பா செஞ்ச பாவத்தை இவனை பையனை சும்மா விடுமான்னு கேட்பாங்க. அந்த கர்மாங்கிறது என்ன, செய்த பாவத்தை நம்ம அனுபவிக்கக்கூடியதுதான் கர்மா. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது கர்மாங்கிறது வம்சத்தில் வரக்கூடிய கர்மா. அந்த கர்மா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில், ஜாதகம் மீன்ஸ் நான் சொல்கிறது இந்த ரேகையில் இருந்தாலே என்னால் தெளிவாக சொல்ல முடியும். இந்தந்த கால ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கும். எல்லா டாக்டர்ஸும் பார்த்துருவாங்க, டாக்டர்ஸ் சொல்லுவாங்க உடம்புல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ வம்ச ரீதியாக அதாவது பாதிப்பு இருக்காங்கிறது, அதுதான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். 2 விதமான அந்த கர்மாவை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, முதியோர்கள் செய்த பாவத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறது ஒரு கர்மா தான். இன்னொன்று, அந்த வீட்டில் உயிர் சம்மந்தப்பட்ட இழப்பு ஏற்படுறதும் கர்மா தான். இப்போ இந்த கர்மா நம்ம எந்த விதத்தில் நம்மளை தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, எந்த விதத்தில் இது பாதிப்பு கொடுத்துட்ருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி பைரவர் அப்படிங்கிறது ஒரு கர்மாவை நீக்கி குடிக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய உயிர் காக்கக்கூடிய சக்தியே பைரவர் தான், உயிர் காக்கக்கூடிய சக்தியே பைரவர் தான். அந்த பைரவர் கெட்டியை வழிபடுற போதும் அந்த பைரவருடைய ஆதிக்கத்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்க முடியும், நடக்கும். வரம் போன்ற விளக்கம் சொன்னீங்க சுவாமிஜி. கர்மாக்கு அடுத்தபடியாக எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா கந்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு நிஜமாவே இருக்கா, இதனால தான் இவனுடைய வாழ்க்கை வந்து கீழே இறங்கிட்டே வருது அப்படிங்கிறத கணிக்க முடியுமா? எப்பவுமே பில்லி சூனியங்கிறது அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க பெரியவங்க. இன்றைக்கி அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறத தெரில. அந்த அளவுக்கு அது வந்து பெரிய, அது ஒரு பெரிய மாயஜாலம், அது ஒரு பெரிய வித்தைகள்னு தான் சொல்லணும். அந்த வித்தைகள்ங்கிறது வந்து அதுக்குன்னு சில பவர், சில உருவம், அது இதுன்னு நிறையா, அதுக்குள்ளே போனால் நிறையா பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது தான் செய்வினை, மாந்திரிகம். இந்த விஷயம், இந்த செய்வினையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய செய்வினை பண்ணிட்டான், எனக்கு செய்வினை பண்ணிட்டான்னு எடுத்தோன்னே அந்த மாதிரி சில பேர் வந்து உட்காந்தோன்னே அதை கேட்பாங்க. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது கிரகம் பலம் குறைஞ்சிருச்சுன்னா எல்லா பாதிப்பும் உள்ளே வந்துடும். நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா, உங்கள் கிரகம் பலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். உங்கள் கிரகம் பலம் குறைஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய சிம்ம சொப்பனத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டுரும். குப்பத்தொட்டியும் கோபுரமாக்கும் கோபுரத்தையும் குப்பத்தில் ஒன்று போட, அதுதான் 9 நவகிரகங்கள். 9 நவகிரகம் மட்டும் ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 9 நவகிரகம் மட்டும் இல்லை, உங்களுடைய குலதெய்வம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுடைய குலதெய்வம், அதுக்கு தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, குலதெய்வம் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துன்னா அந்த வீட்டுக்கு குழந்தை பிறந்தாவே குலதெய்வத்துக்கு முட்டை போடுன்னு சொல்லுவாங்க. ஏன், அந்த குலதெய்வத்தினுடைய பார்வை இந்த குழந்தைக்கு வளர்ச்சியாக அந்த பார்வை முழுமையாக இருக்கணும். முடிக்காணிக்க நான் செலுத்துறது தான் ஐதீகம், அதை முறைப்படி பண்ணுங்கள். குலதெய்வத்தை யாரும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி 9 கிரகம், இந்த 9 கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பிள்ளையாவது சூன்யமாவது எதுவுமே நம்மளை ஒன்றுமே பண்ணாது. எல்லாம் அந்த பைரவருடைய அருளால் நல்ல மாற்றங்கள் வரும். நிச்சயமா சுவாமிஜி, இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. நாங்கள் எப்படி சுவாமிஜி இந்த எங்களுக்கு வந்து வலு குறைவாக இருக்கக்கூடிய கிரகத்தை வலிமையாக மாற்றுவது? பிரார்த்தனைகள் தான், பரிகாரங்கள் தான். அதாவது எப்பவுமே நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னாவே, நம்ம கோயிலை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரபோது ஒரு சின்ன சகுனம் அப்படின்னா என்ன, ஒரு சுவாமி சிரசிலிருந்து ஒரு பூ விழுந்தாலோ அல்லது ஒரு 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 யாராவது ஒரு பெரியவங்க நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாவோ, நம்மளை அறியாமலே ஒரு எனர்ஜி கிடச்சிருது. நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு புத்துணர்வை நம்ம ஆயிடுறோம். அந்த ஆசீர்வாதங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒரு மன ரீதியாக ஒரு பாசிட்டிவான தாட்டும் பாசிட்டிவான மைண்டும். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ் உள்ளே வர வர நம்மளுடைய கிரகம் பலம் குறைஞ்சி போயிட்டே இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா, கிரகம் பலம் குறையிறதுனால தான் நெகட்டிவ் ஆகுது. அப்போ அந்த கிரகத்தை நம்ம பலப்படுத்துறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச அனலைஸ் பண்ணுற ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் அப்படின்னா, உங்களுக்கு யார் செட் ஆகுதோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அதை கிரகத்தை பலப்படுத்திகிட்டே வச்சுட்டுருங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சில பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தவங்க, ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா கோயில் பரிகாரம் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எங்கிட்டயே ஒரு சில பேர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப டாப் லெவலில் இருக்கவங்க. வருடத்தில் 2 நாள் 3 நாள் பார்த்திங்கன்னா எங்கிட்ட அந்த பைரவர் பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு, பைரவர் பூஜை அவங்களுக்காகவே செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு, ஏன்னா பலப்படுத்திக்கிறது. அந்த பலம் எங்கிருந்து வருது, எப்படி படுத்துகிறோம்? நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால், உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்றோம், கீரை சாப்பிட்றோம். இந்த மாதிரி உடம்புல பலப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம முயற்சி எடுக்கிறோம். அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கிரகம் பலமாக இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். அந்த கிரக பலங்கிறது 9 நவகிரகங்கள் தான். அதை சரிவர குரு, சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், ராகு, கேது இந்த மாதிரி ஆரம்பித்து 9 கிரகத்தை பலப்படுத்திட்டீங்க அப்படின்னா சரியான வாழ்க்கை, சரியான அமைப்பு, எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று போவோம், உச்சத்தில் போய் நிற்க முடியும். அற்புதம் சுவாமிஜி. கிரக பலம் பற்றி பேசணும், அடுத்ததாக எங்களுடைய உடல் பலம் பற்றியும் பேசி ஆகணும். ஆரோக்கியமான வாழ்க்கை, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா சீசன், எல்லார் மனதிலும் வந்து ஒரு மிகப்பெரிய பயம், ஒரு அச்சம் இருக்கு இல்லைங்களா? நாங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறை சொல்லுங்கள் சுவாமிஜி. எப்பவுமே இயற்கையாகவே நம்ம, நான் டாக்டர் கிடையாது, ஒரு கிரக ரீதியாக மன ரீதியாக 2 உந்துதலையும் மன ரீதியாக ஒரு சக்தியை வச்சுக்கணும் மனசில். எப்பவுமே அது ஒரு, எப்பவுமே பாடியில் ஒரு இம்யூனிட்டி ஜாஸ்தி இருக்கணும். அந்த இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி படுத்துறதுக்காக நம்ம ஏதோ ஹெல்த்து எடுத்துக்கிட்டோம், ஆரோக்கியமான உணவு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான உணவே நம்ம கண்ணில் பார்க்க முடியறதில்ல. அந்த இயற்கையான உணவு சாப்பிட்ற போது எப்பவுமே நமக்கு பாடியில், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாமே 80 வயது 90 வயது கூட வந்து அந்த சைக்கிளிங் போய்கிட்டே இருந்தாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 40 வயது தாண்டிட்டாவே வந்து நம்மளால் நடக்க முடியல. நம்ம லிஃப்ட் இல்லாமல் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறதில்லை. அந்த காலத்தில் எந்த லிஃப்ட் இருந்துச்சு, எந்த ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸில் தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நடைபயணம், அந்த நடைங்கிறது வாழ்க்கைக்கு ஜாஸ்தி ஆகிற போது உடம்புல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், உடம்புல பலத்தை கொடுக்கும், உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். சுவாமிஜி, நான் குறிப்பாக ஆரோக்கியம்ங்கிற கேள்வியே உங்ககிட்ட கேட்டேனாக்க, நீங்கள் மிகப்பெரிய அளவில் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர்னு உன்னதமான சேவை நாட்டு மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க சுவாமிஜி. அதனை குறித்த விளக்கம் நீங்களே சொல்லுங்கள். நிறையா சொல்லிட்டு போகணும். அதெல்லாம் கடவுள் பைரவருடைய அனுகிரகம் தான். இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு வெறுமனதாக வந்து இந்த கால் ரேகை பார்க்குறோம்னு சொல்லி எண்ணங்கள் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு எப்போ வந்து இதை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தணும்னு நினச்சினோ அப்போவே 2003 எண்டுலேயே, 2003-2004லேயே இது மக்கள்கிட்டருந்து வர்றது மக்களுக்காக போகணும்னு நினச்சேன். அந்த பைரவருடைய அருளால், சக்தியால் ரொம்ப அற்புதமாக போய்கிட்டு இருக்கு. பைரவா ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து 3 விதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று பைரவா ஹெல்த் கேரு, ஒன்று எஜுகேஷன், இன்னும் ரூரல் டெவலப்மெண்ட்டு. இந்த 3லேயும் பார்த்திங்கன்னா ஹெல்த்து, ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் சரியாக இருந்தாவே அவன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மன நிம்மதியோட வாழ்க்கையை, அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய நிலைக்கு கொண்டுட்டு போக முடியும்னு என்னுடைய நம்பிக்கை. ஹெல்த் கேர்லேயே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு வியாதி இருக்குது. 2 வியாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒன்று கேன்சர், இன்னொன்று கிட்னி. டாக்டர்ஸ் பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 3 to 4 டாக்டர்ஸ் எங்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய வந்து சந்திக்கிறாங்க. கேன்சர் கிட்னி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முடியாதுங்கிறவங்க கூட ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம் என்னால் தள்ளி போட்டு உயிரை காப்பாற்ற முடியுங்கிறது அந்த பைரவருடைய அருள் தான். என் கையில் ஒன்றுமே இல்லை. டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க, மெடிசன் வாங்குகிறாங்க, வாங்கிட்டு என்னை வந்து ஹீல் பண்ணுறேன். ஹீலிங்கிறது ஒரு மனசு ஒரு 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 பாசிட்டிவ் ஆக்குறதும் மன திடத்தை கொடுத்து அனுப்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வருது. போன மாதம் வந்ததை விட இந்த மாதம் நடந்து வரக்கூடிய கண்டிஷன் இல்லாமல் இருந்தவங்களாம் ஒரு ஸ்டிக்கை போட்டு நடந்து வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு நிலைக்கு மாட்டுறாங்க. ஒரு 6 மாதம் ஆனவங்க இன்னும் 6 மாதம் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிற போது எனக்கு ஒரு சந்தோஷம். இது பைரவா ஹெல்த் கேரில் நடக்கக்கூடியது. அது இல்லாமல் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு நிறைய குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் படிக்கிறதுக்காக. இது மாதிரி நிறைய பணிகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுதான் நிரந்தரமாக நான் இதை சொல்கிறத விட ஸ்டடீஸும் ஹெல்த் கேரும் ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னுடைய வில்லேஜில் அப்பப்போ என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நிச்சயமா சமஜி, நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. ஆனா பொதுவா சொல்வாங்க, பசித்தவனுக்கு மீன் பிடித்து கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சாலை சிறந்ததுன்னு. அப்படிப்பட்ட உன்னதமான பணி வந்து எஜுகேஷன். அது அவ்வளோ பெரிய மகத்தான பணியை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமிஜி. அதே மாதிரி நிறைய பேருடைய இறப்பையே தள்ளி போடக்கூடிய வரத்தையும் இறைவனுடைய ஸ்தானத்துல இருந்து நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லணும். அதற்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் சுவாமிஜி. தொடர்ந்து இந்த பணி எங்க எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் இங்க நான் வைக்கிறேன் சுவாமிஜி. அடுத்ததாக ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் பைரவா டெம்பிள் சொல்லும் போதே என்னுடைய கண்கள் விரியுது. 33 அடி உயர பைரவர் சுவாமியோடைய திருசிலை, அதை பத்தி சொல்லுங்க சுவாமிஜி. பைரவா பீடம், இது பைரவா ஃபவுண்டேஷன் தனி. அது வந்து முழுக்க ட்ரஸ்ட்டு உதவிகள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயந்தான் பைரவா ஃபவுண்டேஷன். அதுக்கு கீழே வர்றதான் எஜுகேஷனல் பைரவா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு, பைரவா ஹெல்த் கேரு, பைரவா ரூரல் டெவலப்மெண்ட்டு, அது பைரவா ஃபவுண்டேஷன். பைரவா பீடம்னு ஒன்று ஆரம்பித்து இந்த மண்ணுக்காக உதவிகள் பண்ணுற பைரவருக்காக ஒரு கோயில் இருக்கணும்னு நினச்சா அவனே உந்துதலில் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு, உலகத்திலே இல்லாத அளவுக்கு பைரவருக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான டெம்பிள் கோயில் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, வேலை நடந்துகிட்ருக்கு. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களாகவே நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், கொஞ்சம் வேகமாக நடக்கும். அது பணிகள் பொறுத்து வேலை நடந்துகிட்ருக்கு. 33 ஃபீட்டில் முக்கியமாக இதில் சொல்லப்போனால், இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் கோயிலுக்குள்ளே போகிறோம், அதில் மேலே பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 33ல் பிறந்த மேனியில் பைரவர் பிறந்த மேனியில் 33ல் ஸ்டாச்சு அப்படியே வச்சு அற்புதமாக வேலைப்படலாம் நடந்திருக்கு. bairavafoundation.org வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, வெப்சைட்டில் போனீங்கன்னாவே நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், கோயில் எந்தளவுக்கு வேலை நடந்துகிட்ருக்குங்கிறதால தெரியும். ரொம்ப அற்புதமான 125 நீள மண்டபம், கர்ப்பகிரமே பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் அமைச்சிருக்கோம். நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த கோயிலுக்காக உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுங்கிற பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாத்தினுடைய நட்பும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அது நல்லது நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். நிச்சயமா சமஜி. அடுத்து அதான் கேட்க வந்தேன், ராமருக்கு உதவிய குட்டி அணில் மாதிரி நாங்களும் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் புண்ணியம் சம்பாதிச்சுக்க முடியுமா சமஜி? அதற்குரியத்தான வழி எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களால முடிஞ்ச, இப்பதான் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து கொடுக்கறத வாங்கிட்டு என்னால் முடிஞ்ச அது பிரம்மாண்டமே எழுப்பியாச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு 1 ஏக்கர்ல ரொம்ப அற்புதமா வந்துட்டு இருக்கு. 125 அடி நீள மண்டபம் அப்படின்னா எவ்வளவு பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். ஒரு கோயிலுக்கோ ஒரு அன்னதானமோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது எப்பவும் புண்ணியம். ஒரு கோயிலுக்கு பண்ணுறது தலைக்கட்டாம். இப்போ நீங்கள் ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அந்த செங்கல் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து கும்பிட்றவ அந்த பாக்கியம் உங்களுக்கு வந்து சேருங்கிறத நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது. இது கண்டிப்பாக இது உங்களுடைய ஆசை விருப்பம், கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இது கோயிலுங்கிறது வந்து நான் ஒருத்தர் செய்ய முடியாது. உங்களை மாதிரி மக்கள் உதவினால தான் இது கொண்டுட்டு போக முடியும். கண்டிப்பாக முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்கள் எப்படி வந்து எங்களுடைய இதை நாங்கள் இந்த பணியில் எப்படி நாங்கள் வந்து சேர்த்துக்கிறது? ஃபோன் நம்பருக்கு அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸில் சொல்லுவாங்க, வந்து பாருங்கள், பைரவா ஃபவுண்டேஷனை பாருங்கள். அதுலேயே சில காண்டாக்ட், சில டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆஃபீஸில் சொல்லுவாங்க, வந்து பாருங்கள். கண்டிப்பாக அது காண்டாக்டு இருக்குது. ஓகே சுவாமிஜி, வரம் கொடுக்க நாங்கள் தயார், வாங்கிக்க நீங்கள் தயாரான அழகான விளக்கம் கொடுத்தீங்க. நீங்கள் டிப் ஃபார் த டேயா நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? டிப்புங்கிறத விட சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். டிப்ஸுங்கிறத வந்து வாயில் சொல்லிட்டு போயிடலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவ பீடத்தில் ஒரு மண் விளக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அது எல்லாமே அந்த சக்தி எல்லாமே பைரவருக்கு தான் போய் சேரும். பைரவருடைய அருளால் தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை ஈவினிங் ஒரு 5:30க்கு ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு, ஒரு மண் விளக்கு எடுத்து எண்ணெய் ஊற்றுங்க, நெய் ஊற்றுங்கனால எது முடியாது அதை பண்ணுங்கள். விளக்கு பற்ற வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்கள். இதை சொல்லி பாருங்கள், தொடர்ந்து பண்ணி பாருங்கள். உங்களுடைய மாற்றங்கள், உங்களுடைய சக்தி எந்த அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்கணும். மன நிம்மதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்தை கிடைக்கும், குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் இருக்காது. எப்பவுமே ஒரு மனிதனுடைய மன அழுத்தம் குறைஞ்சதுனாவே பல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும். அப்போ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். இதுதான் நான் இன்றைக்கி டிப்ஸாக சொல்கிறேன். எப்பவுமே ஒரு வார்த்தைகள் சொல்கிறது விஷயம் அல்ல, அதை நம்ம செயல்படுத்துகிற போது தான் அடிமேல் அடி அடித்தல் அம்மிய நகர்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ண 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 உங்களுக்கு மாற்றங்கள் வரும். இதுதான் என்னுடைய இன்றைக்கி வைக்கக்கூடிய கோரிக்கையாகவே வைக்கிறத பண்ணுங்கள். லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி பண்ணிட்டு ரொம்ப மாற்றங்கள். பைரவா பீடம் எஃபியில், ஃபேஸ்புக்கில் லைவ் ஆகும், யூடியூப்பில் லைவ் ஆகும், பாருங்கள் பைரவா பீடம். நீங்களும் பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய் நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.